வணக்கம் நண்பர்களே. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ வேலைக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதணும், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு படிக்கல் என்னென்ன செய்யணும். முதலெல்லாம் ஒன்லி சிங்கிள் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணணும், ஒன்லி சிங்கிள் அப்ளிகேஷன், ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன், காமன் டு ஆல் த நோட்டிஃபைட் போஸ்ட். அதில் என்னென்ன போஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் ஐடி, மெட்டீரியல் சூப்பரிண்டென்டென்ட்டு, கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டண்ட், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போட்டால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க. ஹேஸ் டு பி சப்மிட்டட் பை த கேண்டிடேட் த்ரூ த லிங்க் அஃபிஷியல் வெப்சைட், ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை பார்த்து போடுங்க. சில பேர்லாம் ரெண்டு மூணு குவாலிஃபிகேஷன் இருக்கும், ரெண்டு மூணு வேலைக்குமே குவாலிஃபை இருப்பீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும், ஆனால் மூணு வேலைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போது த டேட் அண்ட் டைம் வென்யூ ஃபார் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் சிபிடி டிவி எனி அதர் அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்ளிகபிள் ஷால் பி ஃபிக்ஸ்ட் பை த ஆர்ஆர்பி. டேட்டு எப்போ எக்ஸாமு, என்னைக்கு வென்யூ என்ன, எல்லாமே வந்து ஆர்ஆர்பிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டியூன் கோர்ஸ், ஓகே, போஸ்ட்மென்மெண்ட்டு ஏதாச்சும் மறைஞ்சனால அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதனால் திடீர்னு எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டு திருப்பி ஒரு நாள் கூட வச்சுக்கிறாங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதணும். ஆக்சுவலாக இந்த உங்களை என்டையர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷேல் பி இன்வால்வ். இப்போ ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, மொதல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதணும், அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அஸ் பாசிபிள் செலெக்ஷன் இஸ் மேட் ஸ்ட்ரிக்ட்லி அஸ் பர் மெரிட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் பண்ணவங்க தான் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுத முடியும். அதனால் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதணும், அதில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களை என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட்லாம் ரைட்டாக தப்பான்னு பார்ப்பாங்க. அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்ப்பாங்க, அது ஓகே எல்லாமே ரைட்டாக இருக்குது அப்படின்னா தான் உங்களை மெடிக்கலுக்கு அனுப்புவாங்க. மெடிக்கல்லையுமே நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, இம்மிடியட்டாக உங்களுக்கு என்ன செய்யலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான், அடுத்து உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நாலு ஸ்டேஜ் இருக்குது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதில் ரயில்வேக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நோ இன்டர்வியூ. இப்போ எக்ஸாம் இது முடிச்சோன்னே இன்டர்வியூ இருக்குமானா, கிடையவே கிடையாது. இன்டர்வியூலாம் கிடையாது, ஒன்லி ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது மட்டும் தான் இருக்குது. செலெக்ஷன் இஸ் மெட் ஸ்ட்ரிக்ட் அஸ்பெர்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிபிடிஸ். உங்களுக்கு செலெக்ஷன் எப்படி நடக்குன்னா, நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டு வச்சு தான் எலெக்ஷன் இது செலெக்ஷன் நடக்கும். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது, பக்கா மெரிட் பேசிஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பக்கா மெரிட் பேசிஸ் தான். அதனால் எக்ஸாம் நீங்கள் வந்து வேலை எதில் கிடைக்கணும்னாக்க, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா சிபிடிஸ்னால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், புரிஞ்சாதே இல்லையா. அதனால் ரெக்ரூட்மெண்ட் நல்லா பார்த்துக்குங்க, இதே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா, ஓகே, நன்றி, வணக்கம்.